மரபு மீறுபவன் மூடன். ஆச்சாரியாள் சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக முரணாக வேறே அபிப்பிராயம் சொல்கிறவனை ஆச்சாரியாள் மூர்க்கன் என்றே சொல்வார். அவர் கருணாலயமாக இருந்தவர். அவரே இப்படி கடுமையாக சொன்னார் என்றால் பரம சத்தியம் என்று அவருக்கு தெரிந்த ஒன்றை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஜனங்களின் நல்லதற்காகவே, அவர்களை நல்ல வழியில் கொண்டு வரணும் என்ற கருணையினாலேயே சம்பிரதாயத்தை ஒட்டியே போங்கள், சொந்த முடிவு பண்ணி வீணாக போகாதீர்கள் என்பதை இப்படி கண்டிப்பான வார்த்தை போட்டு உபதேசித்தார். அழகான ஒரு பெரிய மரபு வழி வழியாக வந்திருக்கும் போது அதை விட்டுவிட்டு பிடிவாதமாக தன்னையே வீண் பண்ணி கொள்கிறவன் மூர்க்கன் இல்லாமல் வேறு என்ன? அதைத்தான் சொன்னார். சம்பிரதாயத்தில் வராத புது அர்த்தத்தை சாஸ்திரங்களில் புகுத்தி சொல்கிறவனை ஆச்சாரியால் ஆத்மஹா, அதாவது தன்னையே கொலை பண்ணி கொண்டவன் மூடன். மூடனாயிருந்தும் வாயை மூடி கொண்டிருக்காமல் ஊருக்கு உபதேசம் பண்ணி மற்றவர்களையும் குழப்புகிறவன் என்றெல்லாம் பலமாகவே கண்டித்து கீதா பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே அவன் அத்தனை சாஸ்திரமும் படித்தறிந்தவனாயிருந்தாலும் அவனை மூர்க்கன் என்றே தள்ள வேண்டும் என்கிறார்.